தேசிய கல்விக் கொள்கையை அரசியல் விமர்சனங்களை கடந்து செயல்படுத்த வேண்டும். கோவையில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் பேச்சு. கோவை அவினாஷி லிங்கம் கல்விக் குழுமத்தில் தேசிய தர மதிப்பீட்டு அளவுகோல்களை வளர்க்கும் அவினாஷி லிங்கம் உயர்கல்வி நிறுவனத்தின் சிறந்த நடைமுறைகள் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் அண்டை மாவட்டம் மற்றும் அண்டை மாநிலங்களில் சமூகவியல், இயற்பியல், வேதியியல், கணினித்துறை, உணவு பதப்படுத்தும் துறைகளில் கருத்தரங்கு நடத்தி வெற்றி பெற்ற அவினாஷி லிங்கம் கல்லூரியின் 16 மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் அவர் பேசும்போது, தேசிய கல்விக் கொள்கை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வந்துள்ளது. இது நல்ல கல்விக் கொள்கை. இதை விரைவாக செயல்படுத்த வேண்டும். அரசியல் விமர்சனங்களை கடக்க வேண்டும். நான் எனது கவர்னர் பணியிலிருந்து 3 ஆண்டுகளில் 75 மாவட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளேன். அதேபோல பெண்களுக்கான பிரச்சினைகள், சிறையில் இருக்கும் பெண்களுடன் கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். 2050 இந்தியா காசநோய் இல்லாத நாடாக மாறும். ராமகிருஷ்ண பரமஹன்ஸ், சாரதாமணி தேவி, சுவாமி விவேகானந்த், विद्यार्थियों को शिक्षित करने के उद्देश्य से रामकृष्ण विद्यालय की स्थापना के लिए और कर्तव्य के प्रति समर्पण जैसे मूल्यों को व्यवहारिक तरीके से सिखाया जाता है। इस विश्वविद्यालय का परिसर लगभग 300 एकड़